ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு யூனிட் ஜாமெண்ட்ரியில் வந்து 2D செட்ஸ், 3D செட்ஸ், நெட் ஆஃப் த க்யூபு, க்யூபாய்டெலாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோடய கண்டினியூஷன் அடுத்த பார்ட் வந்து டேர்னை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதுதான் டேர்னோட இது. அது எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைனில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆஃபோ டேர்ன்னால் என்னென்னா, ஒரு ஃபுல் இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆஃபாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் லிசன் பண்ணுங்கள். இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, இது ஆஃபில் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பிக்சர், இது ஆஃப், ஒன்றில் பாதி தான் ஆஃப்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து இது அப்படியே டவுன் பண்ணுங்களேன், அப்சைடு டவுன்னு சொல்லலாம். இதுதான் ஆஃப், பாதி மேலே பாதி இருக்குது, கீழே பாதி இருக்குது இல்லையா, இதுதான் ஆஃபோ டவுன். இப்போ மேலேருந்து இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சுன்னா, கீழே இப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குதுன்னா இப்படி இருக்குது, இதோட ஆஃப் இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் ஆஃப் டேர்ன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/4 டேர்ன். 1/4 டேர்ன்னா என்னன்னா, 1/4 டேர்ன்னா இப்போது இது வந்து ஒரு 1, இது இதில் 4 இருக்குது பாருங்கள், 4 சைடு 1, 2, 3, 4, இதுதான் 1/4 டேர்ன். இப்போது லிசன் பண்ணுங்கள், இதையும் இந்த ட்ரையாங்கிளை நான் இப்படி வைக்கிறேன். இப்போது 1/4 டேர்ன்னா இந்த இது எப்படி ஆகும்னு பாருங்களேன், இது அப்படியே இந்த சைடு வந்துடும், கரெக்டாக இந்த எட்ஜில் வந்துடும். இந்த இங்கே இருக்கிற ட்ரையாங்கிள் அந்த இது மார்க் பாருங்கள், இங்கே வந்துடுது அப்படியே நார்த்து டு ஈஸ்ட்டு. உங்களுக்கு இதுதான் 1/4 டேர்ன். ஒன்றில் ஒரு பாக்ஸை வந்து 4 டிவைட் பண்ணியிருக்காங்க, இது 1/4, ஓகேவா. இப்போ ஒரு பாக்ஸுனா பாதி, இது வந்து ஆஃப் அ டேர்ன், இது 1/4 டேர்ன். நெக்ஸ்ட் வந்து 1/3 டேர்ன். 1/3னா ஒரு பாகத்தை வந்து நம்ம 3 டிவைட் பண்ணுறோம். இப்போ 1/4 டேர்ன்னா பாருங்கள், இப்போ இந்த பிக்சர் எடுத்திருக்கேன், இந்த சார்ட்டில் பாருங்கள் இந்த பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இதை இதில் கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா இப்படி இருக்குது, 1/4 டேர்ன். ரிசன் பண்ணுங்கள், இதை நான் அப்படியே ரொட்டேட் பண்ணனா பாருங்கள் கரெக்டாக இங்கே வந்துருச்சு, ஓகேவா. 1/3 இது. இது நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/6 டேர்னு. இப்போது இதுலேயே பாருங்கள் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் டேர்ன் இருக்குது, இப்படி போட்டோம்னா இந்த 4 இது வந்து 1/4 டேர்னு. இந்த இது இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த லைனும் இந்த லைனும் 1/3 டேர்னு, இது 1/6 டேர்னு. இந்த பிக்சர் எப்படி வைங்க, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுட்டு இப்போது நம்ம இதை ரொட்டேட் பண்ணுறோம். 1/6 டேர்ன்னா எங்கே வரும், கொஞ்சம் மூவ் ஆகும். கொஞ்சம் மூவ் ஆகும்போது இப்போ இந்த இதுக்கு இடையில் ஒரு மார்க் வருது இல்லையா, இதுதான் 1/6 டேர்ன். 4 மறுபடியும் இப்போ நம்ம கோலம் போடும்போது இப்படி, இப்போ ஒரு ப்ளஸ் போடுறோம், கோலம் போடும்போது இடையில் ஒன்று போடுறோம் இல்லையா, இதுதான். புரிஞ்சா, இதில் நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 1.2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, லிசன் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் என்னென்னு பாருங்கள், அமாங் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லுக் த ஷேம் ஆஃப்டர் 1/4 டேர்ன், புட் ஏ டிக் மார்க். அதாவது இங்கே ஒரு பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர்ஸை அதே சேம் பிக்சர்ஸை ஆஃப் அ டேர்னில் ரொட்டேட் பண்ணால் சேம் பிக்சராக இருக்குதா அப்படின்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா, பார்க்கலாம். அதே பிக்சரை நான் காட்டுறேன், அதே பிக்சரு இந்த பாருங்கள், இந்த பிக்சர் இருக்கு இல்லையா. இந்த பிக்சர் எப்படின்னா, இப்போ வந்து 1/4 டேர்ன் இது. இப்போ 1/4 டேர்ன்னா இப்போ இந்த பிக்சர் மாதிரியே இதை நான் வைக்கிறேன், வச்சுட்டு இதை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி ரொட்டேட் பண்ணால் இங்கே பாருங்கள் அதே மாதிரி வருதா அந்த பிக்சரு, இல்லை தானே, அப்போ இது வந்து ராங், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் இப்போது இதில் இருக்குது, இதை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். 1/4 டேர்னுக்கு ரொட்டேட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் அதே போல் இருக்குது இல்லையா, இது சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இங்கே உங்களுக்கு காட்டுறது கஷ்டமாக இருக்குன்னா நான் இங்கே போட்டு காட்டுறேன், இல்லைன்னா இந்த இடத்துலையே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போது இதே ஷேப்பில் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் 1/4 டேர்னை இப்படி திருப்பணும் இல்லையா, இருக்கா, இல்லை, அப்போ அது வந்து ராங். இதுவும் சேமாக இருக்கணும் இந்த பிக்சர், இல்லை. அடுத்து ரவுண்டு, ரவுண்டு பாருங்கள், இந்த இதிலேருந்து 1/4 டேர்ன்னா என்ன பண்ணுவோம், ஒன்றில்
கால் பாதி தான், 1/4. அதே இப்படி திருப்பினா எந்த பக்கம் திருப்பினாலும் ரவுண்டு வந்து சேமாக தான் இருக்கும் அந்த பிக்சர். அப்போது இது சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹவுஸ் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இதில் ஒன்றில் நம்ம 1/4 டர்னாக இப்படி திருப்பும் போது எப்படி, ரொட்டேட் பண்ணும்போது எப்படி இருக்குது? சரியாக இல்லை. அப்போது இது ராங். ஓகேவா, இதை எடுத்துட்டோம். இந்த பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் எப்படி இருக்குது? இதுவும் 1/4 இல்லை. இப்படி திருப்பும்போது நமக்கு ஒரே மாதிரி சேமாக இருக்கும். அப்போது இது ரைட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பை நம்ம என்ன பண்ணலாம், 1/4 டர்ன்லேருந்து திருப்பலாமா? இங்கே பாருங்க, இப்படி திருப்பினா ஓகே, அதே மாதிரியே இருக்க இல்லையா, இது ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இருக்குது இந்த ரக்ஷகன், இதுவும் வந்து 1/4 டர்னில் திருப்பினா நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா மாறுபடுது அந்த ஷேப்ஸ், இதுவும் டிஃபர் ஆகுது. அப்போது இட்ஸ் நாட், இந்த ஷேப்ஸு கிடையாது, இது ராங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாருங்கள், அமாங் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லைக் லுக் ஷேம் ஆஃப்டர் ஆஃப் அ டர்ன். இப்போ இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸை வந்து இது அப்படியே நம்ம ஆஃப் அ டர்னாக மாற்றும் போது அது சேமாக இருக்கா நம்ம செக் பண்ணலாமா? பாருங்கள், இது லெட்டர்ஸ் நானே எழுதியிருக்கேன். இதை நம்ம அப்படியே நம்ம வந்து ஆஃப் அ டர்னில் மாற்றும் போது உங்களுக்கு அப்படியே இருக்கா? ஃபஸ்ட்டு எக்ஸ் பாருங்கள், ஓகே. ஹெச் பாருங்கள், ஓகே. ஏ பாருங்கள், இல்லை, ராங். என் பாருங்கள், ஓகே. பி பாருங்கள், ராங். ஓ ரைட்டு. ஜே ராங். ஐ ரைட். டி ராங். எஸ் எஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்டு. தேர்டில் ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் அண்ட் ஏ ஹாஃப் அ டர்ன். இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே சேம் ஹாஃப் அ டர்னில் மாற்றும் போது அதே சேம் நம்பர் அதே போல் இருக்குதா செக் பண்ணலாமா? பாருங்கள், ஒன்று இருக்கா? இல்லை, இந்த இது மாதிரி வேறு மாதிரி இருக்கு இல்லையா, அப்போது இது ராங். செகண்டு இரண்டும் இல்லை, அப்போது இதுவும் ராங். த்ரீ இருக்கா? இல்லை, இதுவும் ராங். ஃபோர் இல்லை, டிஃபர் ஆகுதா? இல்லை. ஃபைவ் பாருங்கள், இல்லை. ஜீரோ ஒரே மாதிரி இருக்குது. எயிட் சரியாக இருக்குது. அப்போது இதுதான் ஓகே. இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் சேஞ்சுடு ஆஃப்டர் ஆஃப் அ டர்ன். இந்த நம்பர்ஸையும் அதே போல் தலையில் நான் எழுதியிருக்கேன். இது ஒரே மாதிரி இருக்கிறது எதுன்னு பாருங்கள், எயிட்டு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இது இல்லை, அப்போது இது ராங். இதுவும் இல்லை, ஏன்னா இந்த இது வந்து அப்படியே தலைகீழ மாறி இருக்கு. அப்போ இதுவும் இல்லை, இது ஒரே மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸை எழுதி எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி உள்ள பிக்சர்ஸு கொடுத்துருக்கேன், 2D ஷேப்ஸ்னால் என்ன, 3D ஷேப்ஸ்னால் என்னன்னு எனக்கு ட்ரா பண்ணி அதை ஷேப்ஸ் நேம் எழுதி எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணணும். தேங்க்யூ சில்ட்ரன்.